வணக்கம் மக்களே, இது உங்க ஃபேவரட் ஷோ விஜய் டாக்ஸ். நான் உங்க விஜய். லாஸ்ட் வீடியோ நாம போட்டோம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற டாப் 10 பணக்காரனுங்க யார் யார் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 யூடியூப் சேனல்ஸ் யார் யார் அப்படின்ற ஒரு வீடியோவும் போடு விஜய் அப்படின்னாங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைபருடைய தேவையே நம்மளுடைய சேவை இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 யூடியூப் சேனல் யார் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த விஷயத்தை பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, அது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாதவங்களுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை பேச ட்ரை பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறோம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இந்த டாப் 10 யூடியூப் சேனல்ஸ் இன் தமிழ்நாடு இதை எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த சேனலுக்கு உண்டான சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, அந்த சேனல் வீடியோ போட்டோடனே அவங்களுக்கு வரக்கூடிய வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது, ஏய் எனக்கு பிடிச்ச சேனல் நீ எப்படி கீழே இறக்கி சொல்லலாம் சா வச்சிருந்தா அப்படின்னு யாராவது எதனா தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு உண்டான சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, அவங்க வீடியோ போட்டோடனே அவங்களுக்கு வரக்கூடிய வியூவர்ஷிப் எவ்வளோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு பெருசாக இதை ஒன்று எடுத்துக்க வேணாம். ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் 10வதாக இருக்கிற யூடியூப் சேனல் யாருன்னா, ஜம் கட்ஸ். இந்த ஜம் கட்ஸ் ஹரிபாஸ்கர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனுஷனே வந்துட்டு ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், அம்மா கேரக்டரா இருக்கட்டும், அப்பா கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த மனுஷனே போட்டுருவாப்ல. ஸோ இவர் ஒரே ஆளு எல்லா கேரக்டரும் பண்ணி ஃபுல்லா ரவுண்ட் கட்டி அடிப்பாரு. சொல்ல போனா வந்துட்டு இவர் ஒரு குட்டி கமல்ஹாசனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். வீடியோ கொஞ்சம் கூட போர் அடிக்காது, பார்த்துட்டே இருக்கலாம். கிளைமேக்ஸ்ல இவர் சொல்ற ஒரு டைலாக் செம ஃபேமஸ் ஆனது, எதுக்கு? ஸோ இந்த ஜம் கட்ஸாக வந்துட்டு இந்த இதில் 10வதாக இருக்குது. ஸோ இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19.7 லட்சம் சப்ஸ்கிரைபர். மேபி இப்போது வீடியோ பார்த்துட்ருக்கப்போ நீங்கள் போய்ட்டு அந்த சேனலை செக் பண்ணிங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எதனா இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் எழுதின ஒரு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு தான். ஓகேவா? யாரும் வந்துட்டு ஏ இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு கூட யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க. இது இன்றைக்கி இன்றைய டேட் எடுக்கிற சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு எவ்வளோ அப்படின்ற விஷயம் தான். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிற யூடியூப் சேனல் யாருன்னா, பரிதாபங்கள் யூடியூப் சேனல் தான். இவங்க 20.2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இதில் மெயின் லீடு யார் யார் பண்ணிட்டுருக்காங்கன்னா, கோபி அண்ட் சுதாகர் தான். இவங்க பண்ணாத லூட்டியே கிடையாது, இவங்க டச் பண்ணாத ஏரியாவே கிடையாது. சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சும்மா ட்ரோல் பண்ணி தள்ளிடுவாங்க. பார்த்தாலே செம்ம காமெடியாக இருக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வீடியோ அப்படியே மொக்கையாக போயிட்டு இருக்க மாதிரி அரசியல் பஸ்ஸில் கேள்விப்பட்ட கமெண்ட்லேயும் கொஞ்சம் பார்த்தேன், சொல்லணும் தோணுச்சு. ஓகேவா? இவங்களுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, கமெண்ட்டில் என்ன இருந்ததோ அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. ஓகேவா? இவங்க இப்போ ஒரு 90 பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இவங்க இப்போ செய்வினை அப்படின்ற ஒரு சீரீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, சோஷியல் மீடியா சொல்ற மாதிரி இருக்கு. பட் கொஞ்சம் காமெடியா சொன்னாலும் கரெக்டான கருத்து கிளைமேக்ஸ்ல கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 20.2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 8th பிளேஸில் இருக்கிறது மினிஸ் மிஸ்ட்ரி யூடியூப் சேனல். இவங்க 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்க வீடியோடைய ஸ்டார்டிங்ல ஹலோ ஜிவேஸ், வெல்கம் டு மினிஸ் மிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு செம்மையான ஒரு ஃபேன் நான். சூப்பர் வாய்ஸ் ஆகுது அது. அந்த சிபா அவருடைய தம்பி தான் அவருடைய வாய்ஸ். அது செம்மையாக இருக்கும் அவருடைய வாய்ஸ். அடங்கொய்யால கேட்டிங்களே, கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குல்ல இந்த நியூஸ். அதெல்லாம் கேட்குறப்போ சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோ போட்டோடனே உடனே பார்ப்பேன், ஏன்னா முக்கியமாக அந்த வாய்ஸ்க்காகவே. ஆரம்பத்தில் அந்த வாய்ஸ் தான் அவங்களுடைய பெரிய ட்ராபேக்காக இருந்தது. நிறைய பேர் இந்த வாய்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம் கமெண்டில் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவாக மாற்றி இப்போ அந்த வாய்ஸே அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாங்க, எங்களுடைய மினிஸ் மிஸ்ட்ரி யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த சேனலில் வீடியோ போடுறது கொஞ்சம் டவுட் தான். அதனால் நாங்கள் மேட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒரு ஆள். நானும் வந்துட்டு மேட் பிரதர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலில் வந்துட்டு இவங்க எப்படி எப்படி வீடியோ எடுக்கிறாங்க, அந்த நேரத்தில் நடக்கிற காமெடி என்ன அப்படின்ற ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்குமா செகண்ட் வந்துட்டு பாஸ் அண்ட் ப்ளே அப்படின்ற ஒரு எபிசோடும் போட்டாங்க. அதுவும் செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ நல்ல கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணிட்டுருக்காங்க, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டென்ட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த மினிஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலோடைய
ஸ்ட்ரைக்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இப்போ கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மினிஸ் மிஸ்ரி 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 8வது இடத்துல இந்த பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 7வது பொசிஷனில் எந்த யூடியூப் சேனல் இருக்குன்னா எருமசாணி. இவங்க 25.1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் விஜயன் ஹரிஜா இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஜா கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்காரோட போயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரும் அவங்களும் சேர்ந்து தான் வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்காங்க வேற ஒரு யூடியூப் சேனலில். இப்போ அவங்க ஹரிஜா வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ஆனால் எருமசாணி விஜய் மட்டும் நான் இந்த சேனலை விட்டு போக மாட்டேன், இது என்னுடைய சேனல் அப்படின்ட்டு அதை கட்டுக்கோப்பு கட்டுப்பாடோட ரன் பண்ணிட்டு வராரு. காரணம் விஜய்ன்ற பேர் வச்சவங்க எல்லாருமே சாதிக்கப்படுறவங்க தானே. ஏ ஓகே ஓகே உங்க மைண்ட் வைஸ் என்ன என்ன கேக்குது. இப்போ 25.1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இப்போ இந்த எருமசாணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ வீடியோ போட்டால் கூட அடுத்த நாளே ட்ரெண்டிங்கில் ஒன்றா அவங்களுடைய வீடியோ வந்துடுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஷிப் வந்துட்டு அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவ்வளோ சூப்பரான கண்டென்ட்டும் அவங்க போட்டிருக்காங்க. கொஞ்சம் காமெடியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதே, என்ஜாய் பண்ணுற மாதிரி. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 6வது பொசிஷனில் இருக்க யூடியூப் சேனல் யாருன்னா நக்லைட்ஸ். இவங்க 28.1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டல் பசங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் போட்டாங்க. அதோடைய பேர் அலும்னாடிஸ். அதில் மொத்தம் 9 எபிசோடு போட்டாங்க. இப்போ அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு அலும்னாடிஸ் பார்ட் 2 போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் சொல்லலாம். காரணம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னா பஷீர். அவர் தான் அவர் எல்லாம் எந்தடா என் பேண்ட் பிஞ்சு போயடா அப்படின்ட்டு அவர் கேரள ஸ்டைலில் பேசுகிற டைலாக் எல்லாமே செம்ம காமெடியாக இருக்கும். அவருடைய எக்ஸ்பிரஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் அந்த சீரியஸ் பார்ப்பேன். அண்ட் இவங்க அது மட்டும் இல்லாமல் நக்லைட்ஸ் மட்டும் இல்லாமல் நக்லைட்ஸ் எஃப் ஜோன் அர்பன் நக்லைட்ஸ் அப்படின்ற இன்னும் ரெண்டு யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி இவங்க 28.1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு 6வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 5வது பொசிஷனில் இருக்க யூடியூப் சேனல் யாருன்னா பிளாக்ஷிப் யூடியூப் சேனல். இவங்க 31.1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பட் இவங்களுடைய சேனலில் ஒரு ஊரே வேலை பார்த்துட்ருக்கு. ஏன்னா ஒரு 100லேருந்து 120 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்களுடைய யூடியூப் சேனலில் வேலை பார்த்துருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட் 2020 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவார்ட் ஷோ நடத்தி முடித்தாங்க. இதுக்கு உலகநாயகன் கமல் சார் கூட வந்திருந்தார். நிறைய பேர் கேட்பாங்க யூடியூப் சேனல்லாம் போய்ட்டு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற முடியுமா, யூடியூப்பில் நீங்களாம் என்னத்தை ஆணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டவங்களை எல்லாரையும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த அவார்ட் ஷோ இருந்தது. ஏன்னா யூடியூப் சேனல்லேருந்து இந்த மிகப்பெரிய மைல் ஸ்டோனை போய் தொட்டாங்க. இந்தியாவில் ஒரு யூடியூப் சேனல் இவ்வளோ பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அப்படின்றது முதல்ல முதல்ல யார் பண்ணாங்கன்னா இந்த பிளாக்ஷிப் யூடியூப் சேனல் தான். இவங்க உனக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் இப்போ ரன் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஆஹா கல்யாணம் அந்த சீரியஸ் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இப்போது பிளாக்ஷிப் தான் இந்த 5வது பொசிஷனில் 31.1 லட்சம் சப்ஸ்கிரைபருடைய 5வது பொசிஷனில் இருக்காங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் 31.2 லட்சம் சப்ஸ்கிரைபரோட கலாடா யூடியூப் சேனல் இருக்காங்க. இதில் முக்கியமான பர்சன் யாருன்னா இந்த விக்ரமன் ஜேர்னலிஸ்ட். அவர் தான் அவர் ரங்கராஜ் பாண்டே 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் இவர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை இனி தட்ட மாதிரி வாயில் விரல விட்டாவது வார்த்தைகளை பிடிங்கிடுவார். உடனே அது பயங்கர சென்சேஷனலாகவும் மாறிடும். அண்டு அதில் இன்னொரு முக்கியமான பர்சன் யாருன்னா ஆஷிக் ப்ரோ தான். இவர் வராத இங்கிலீஷை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பேசி வர வச்சு குட்டிகரன் அடிச்சாவது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்ட்ரஸ்கிட்ட இருந்து கண்டென்ட் வாங்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது, வரவங்க போகிறவங்க ஹேண்ட்பேக்லாம் இழுத்து பார்க்குறது அவருடைய வேலையே. இன்னும் அவங்களுடைய ஹேண்ட்பேக் உள்ளே இறங்கி தான் இவர் பார்க்கல. ஏன்னா காரணம் அவரால் முடியாது, அவருடைய சைஸ் அந்த மாதிரி. ஓகேவா ஆஷிக் ப்ரோ, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னுக்காக தான். ஓகேவா ஸோ அவரால் இப்போ ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு அவர் ஷோ பண்ணிட்டுருக்காரு. இந்த லாக்டவுன் டைமில் அது பண்ண முடியல அவரால். பாவம் என்ன யார் கண்ணு பட்டதே தெரியல. அடுத்து அதில் இன்னொரு முக்கியமான ஆள் யாருன்னா விஜய் பாரு பார்வதி. இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்த பார்வதி கேட்பாங்க உங்களுக்கு ஆன்டிஸை பார்த்து எப்பயாவது சைட் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டோடனே ஆதி ப்ரோ சொல்லுவார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது நாஸ்கா இவர் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலேருந்து விஜய் பார்வதி நிறைய பேர் ஹாய் ஆன்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் கலாடா யூடியூப் சேனல் 31.2 லட்சம் சப்ஸ்கிரைபரோட 4th பொசிஷனில் இருக்காங்க. அடுத்துதான் இந்த லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது மதன் கௌரி. சொல்லப்போனால் ஒன் மேன் ஆர்மினே சொல்லலாம். காரணம் இந்த ஒரே மனுஷன் மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய சப்ஸ்கிரைபர் மொத்த கவுண்ட் எவ்வளோனா 36.4 லட்சம் சப்ஸ்கிரைபர். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லி இவருடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த தினமணி தினச்சுடர் தினமலர் மாதிரி இந்த இவரும் வந்துட்டு டெய்லி வீடியோ போட்டுருவார். இவருடைய வீடியோவை டெய்லி பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் யூடியூப்பில் வருவாங்க. அப்போ அப்படியே ஒரு சிலர் தான் நம்மளுடைய சேனலையும் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்து தள்ளி விட்டு போவாங்க.
ஆனா இந்த மனுஷ ஆரம்பத்துல வந்துட்டு மிஸ்ட்ரி ஹிஸ்டரி அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. இந்த கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் நியூஸ் சேனலாவே மாறிட்டாரு. டெய்லி என்ன நடக்குது இந்த CNN NDTV அந்த மாதிரி நிறைய நியூஸ் ஆப்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்து என்ன நியூஸ் அதை சொல்றாரு. பட் இது அவருடைய ஸ்டைல் கிடையாது. முன்னாடி எப்படி போட்டிருந்தாரோ சீக்கிரமா அதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் நிறைய முறை கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸ் சேனல்லாம் நீ மறந்து போதும், உன்னுடைய பழைய ஸ்டைலுக்கு வா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபைனலி மதன் கௌரி 36.4 லட்சம் சப்ஸ்கிரைபரோட தேர்ட் பொசிஷனில் இருக்காரு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது யாருன்னா மைக் செட் யூடியூப் சேனல் தான். இவங்க 45.9 லட்சம் சப்ஸ்கிரைபரோட செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த மைக் செட் சேனலை ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்ரீராம் நிறைய இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, எனக்கு இந்த பிளாக் ஷிப்பு ஜம்ப் கட்ஸ் எருமசாணி இவங்களாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், இவங்களை பார்த்து தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க அளவுக்கு வர முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம கண்டென்ட்லாம் வெளியே தெரிகிற மாதிரி நம்ம வீடியோலாம் இருக்கணும், அது போதும் அப்படின்ட்டு தான் நிறைய இன்டர்வியூவில் ஸ்ரீராம் சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போது 45.9 லட்சம் சப்ஸ்கிரைபரோட செகண்ட் பொசிஷனில் இருந்துட்டுருக்காரு. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய யூடியூப் சேனலாகவும் மாறிட்டுருக்காரு. இவர் இப்போ லாஸ்ட்டாக போடாரு இல்லையா கொரோனா சோதனைகள், அது மேபி 74 லட்சம் வியூஸோ என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் முந்தானத்து கூட பார்த்தா 74 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு நாளுக்கு நாள் ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது, வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனுஷன் மொரட்டு சிங்கிள் சொல்லியே நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பெரிய அளவில் ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிகன்வுட்ஸ் யூடியூப் சேனல் தான். இவங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ அண்ட் மூவி ப்ரொமோஷன்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய சேனலில் போட்டுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ராஜமௌலியிலேருந்து சங்கர் சார்லேருந்து கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு கோல்டு மெடல் அவார்ட் ஷோலாம் நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. காரணம் பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூட இவங்களுடைய சேனலில் இன்டர்வியூ பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்பர் 1 பொசிஷனில் 52.1 லட்சம் சப்ஸ்கிரைபரோட பிகன்வுட்ஸ் யூடியூப் சேனல் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்லாம் பார்த்து முடித்தோடனே ஸ்டார்ட் அப் யூடியூபர் இருப்பீங்களா, நாம்ளும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரணுண்டா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிதோ அதை போட ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபேவரட்டான யூடியூப் சேனல் வந்துட்டு இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஹாப்பியாகுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்க அதில் போடுற கண்டென்ட்லாம் விரும்பி பார்க்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் கம்மியான ரேட்டில் சொல்லி, உங்களுக்கு பிடிக்காத யூடியூப் சேனல் எதனா அதிகமாக சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இது எல்லாமே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸை பொறுத்து தான் இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணப்பட்டது. ஓகேவா? அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறேன்னு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் பார்த்து ஒரு 4 விஷயம் தெரிஞ்ச முடியும். இதெல்லாம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குங்க. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டெப் மீட் மீ விஜய்.